முதற்கண் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெருந்தொற்று காலம், ரொம்ப நீண்ட காலமாக ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத, ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கொள்ள முடியாத, இன்றைக்கும் கூட ஒருவருக்கொருவர் கை குலுக்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் நிலவிட்டு இருக்கு. இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு பெருந்தொற்றை நாம் யாரும் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. இப்படியான ஒரு சூழலை வாழ்நாளில் சந்திப்போம் என்று கூட எண்ணியிருக்க முடியாது. அப்படியான சூழல் தான் இன்றைக்கி நம்ம இந்த காலநிலையில் இருக்கு. இதில் பல துறையை சார்ந்தவர்களுக்கும் துன்பங்கள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அவர்களுடைய வருமானத்துக்கான சிக்கல்கள், இப்படி எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருந்தாங்க. எந்த பக்கமும் இந்த 2020 முடிந்த 2020ங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையை கொடுத்த ஆண்டாகத்தான் எல்லாரும் பார்த்தாங்க. அது இயல்பும் கூட. நம்ம 2021 பிறக்கும்போது நீங்கள் சமூக வலைத்தளங்கள்லாம் அதுக்கான மீம்ஸை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நெஞ்சமாடா செஞ்சீங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த 2020 நம்மளை வச்சு செஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான கொடுமைகளை நமக்கு தொடர்ந்து கொடுத்துருச்சு. அப்படியான ஒரு சூழலில் இருந்து நம்ம இன்றைக்கி மீண்டு ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லை, கை குலுக்கி கொள்ளவோ ஆற தழுவி கொள்ளவோ முடியாத இடத்துல தான் இருக்கிறோம். இன்னும் முழுமையாக இதிலிருந்து நம்ம மீண்டு வரலை. இப்படியான ஒரு சூழலில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த இடர்பாடுகளிலிருந்து ஓரளவிற்கேனும் நமக்கு விடிவையும் நமக்கான ஒரு சின்ன நிம்மதியையும் தருகிறது என்றால் அது இது போன்ற சின்ன சின்ன கூட்டங்கள், நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள், இதுதான் உள்ளபடியே இன்றைக்கி நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக எனக்கு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் இரட்டை மகிழ்ச்சினே சொல்லலாம். என்ன அப்படின்னா, கூட்டங்களில் நம்ம போகிறதும் பேசுகிறதும் இயல்பான ஒன்று தான்னாலும், தம்பி அப்துல் ரஹ்மான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல் திடீர்னு ஒரு நாள் வந்து அழைச்சி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம ஒரு கூட்டத்தில் பேசலான் இருக்கோம், நீங்கள் வரணும், அது ஒரு பட்டிமன்றம் அப்படின்னார். சரி, வர்றதில் ஒன்றும் சிக்கல் இல்லை, வர்றேன், அதுக்கான நாள் நேரத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போது அதை சொல்லும் போது கூடுதலாக ஒரு தகவல் சொன்னார். என்ன தகவல் அப்படின்னா, நாம் போகக்கூடிய இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள், அவர்களுடைய சங்கம், குறிப்பாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியது. அந்த நிகழ்வுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பொங்கல் விழாவுக்காக ஈரோட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக பொங்கல் நிகழ்வை நடத்துவது, அவர்களினுடைய குதூகலத்தில் கலந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னான். அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பல கூட்டங்களில் பேசியிருக்கிறோம், போயிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அந்த கூட்டங்கள் எல்லாமே செறிவானதும் தோழமையாகவும் நட்பாகவும் ஒரு புரிதலோடு சென்றிருந்தாலும், உள்ளபடியே ஒரு மன நெகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதுவரைக்கும் நான் வந்து இப்படியான நம் நண்பர்களை சகோதரர்களை பார்த்து பழகியிருக்கிறோம். அவங்க முன்னாடி பேசுவதுங்கிறது ஒரு ஒரு உள்ள கிளர்ச்சியை கொடுக்குது. ஒரு இந்த புல்லரிக்கும் சொல்லுவாங்கள்ல, அப்படியான ஒரு மனநிலையில் தான் வர்றேன். அதனால தான் தம்பி சொன்ன உடனே சரிப்பா வர்றேன் அப்படின்னு ஒன்றே ஒத்துக்கிட்டேன். அதுலேயும் குறிப்பாக அது பட்டிமன்றம் சொன்னோடனே அந்த பட்டிமன்ற தலைப்பே வந்து அது சார்ந்து இருக்கும் போது இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பட்டிமன்ற தலைப்பு சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அங்கீகரிக்கப்படுகிறார்களா அவமதிக்கப்படுகிறார்களா, இதுதான் இன்றைக்கு நம்ம பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. இது நம்ம பட்டிமன்றத்திற்கான தலைப்பில் வந்து அங்கீகரிப்பது அவமதிப்பதுங்கிறது ஒரு வேற்றுமொழி சொல்லாக இருந்தாலும் கூட ஒரு ஓசை நயத்துக்காக வச்சுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்குவோம். உள்ளபடியே வந்து இது என்னவா இருக்குன்னா, இந்த சமூகம் மாற்றுத்திறனாளிகளோடு எப்படி பயணப்படுகிறது, அப்படியாத்தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். சமூகம் ஒற்று அவர்களோடு ஒத்திசைந்து பயணப்படுகிறதா, இல்லை அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறதா என்ற அடிப்படையில் நம்ம இதை பார்த்தோம்னா இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும்.
அது என்னது இந்த சமூகம் இவர்களோடு ஒற்றிணைந்து போவது போகவில்லை அப்படின்னா இவங்க வேற சமூகம் வேறையாங்கிற ஒரு கேள்வியும் வரும். சமூகத்தில் அனைவரும் ஒரு அங்கம் அப்படின்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளும் சங்க சமூகத்தில் ஒரு அங்கம். ஆனால் இங்கே அப்படி பார்க்கப்படுகிறதா? அதுதான் இதனுடைய கேள்வியினுடைய சாராம்சம். சமூகத்தினுடைய அங்கமாக இவர்கள் இருப்பார்களே ஆனால் இந்த சமூகம் அவர்களை அங்கீகரிக்கிறதுன்னு அர்த்தம். இல்லை, இந்த சமூகத்திலிருந்து அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள் சொன்னால் இந்த சமூகம் அவர்களை அங்கீகரிக்கவில்லை, அவமானப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த சமூகம் எப்படி பார்க்கிறதுங்கிறதுல இருந்து பார்க்க வேண்டிய சூழல் வர்றதுனால தான் இந்த தலைப்பை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ரொம்ப அற்புதமான தலைப்பு. இரண்டு அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க, நான்கு பேர் பேச போகிறாங்க. அதில் அங்கீகரிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியே வாதாடுவதற்காக நம்ம மாலதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க ஈரோட்டில் விளையாட்டு பயிற்சியாளராக இருக்கிறாங்க. அவங்க விளையாட்டு பயிற்சியாளர் வந்து இப்போ ஒரு பேச்சாளராக மாறி இங்கே உட்காந்துருக்குறாங்க. இதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அவர்களை பேச்சை நாம் கேட்க ஆவலாக இருக்கிறோம் என்றால், அடுத்ததாக அதே அணியில் இரண்டாவதாக பேச போவது யார் அப்படின்னா ராஜி ஐஸ்வர்யா அவர்கள். இவர்களுடைய பின்புலமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது, பேச்சும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கல்லூரி மாணவி தான். அது என்ன மாணவி தான் அப்படின்னா, ஏன்னா கல்லூரி மாணவிகள் பெரும்பாலும் கல்லூரிக்கு போய் வருவதே ஆச்சரியம், சரி போய் வருகிறார்கள் என்ற சூழலில் இவங்க கல்லூரிக்கு போய் வருவதோடு நிறுத்துவதில்லை. இந்த சமூகத்தின் மீது எனக்கான அக்கறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதத்தில் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறாங்க. கோபியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகளிர் அமைப்பில் சேர்ந்து பெண்களுக்கான சமூக சேவைகள் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அதனால தான் இவங்க கல்லூரி மாணவி தான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிறுத்தல் நிறுத்தின. இதை கல்லூரி மாணவர்கள் புரிஞ்சிக்கணும். வெறுமனே படித்து அதை பணப்பாடம் செய்து எழுதி விடுவது மட்டுமே நம்மளுடைய வேலைன்னு இல்லாமல் இந்த சமூகத்தை நாம் பார்க்க வேண்டிய வயதும் அதுதான். சமூகத்தோடு நாம் இணைந்து செல்ல வேண்டிய வயதும் அதுதான். சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகக்கூடிய வயதும் அதுதான். சமூகத்தோடு இணைந்து செயல்படணுங்கிறத உதாரணமாக அவங்க இருக்கிறாங்க, அவங்க பேச போகிறாங்க. அவங்க சிறந்த பேச்சாளரும் கூட, பல விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தீட்டக்கூடிய ஒரு அணியாக இருக்கும்னு நான் நினச்சா அப்படியே திரும்ப இந்த பக்கம், இல்லைல்ல மாற்றுத்திறனாளிகளை இந்த சமூகம் அவமதிக்கிறது அப்படிங்கிற அணி. அந்த அணியினுடைய முதலாவது பேச்சாளராக இருக்கக்கூடியவர் அப்துர் ரஹ்மான் அவர்கள். அவர் யார் அப்படின்னா, அடிப்படையில் அவர் இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அது மட்டும்தானா அப்படின்னா அது மட்டுமே இல்லை, அவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. இன்னும் சொல்ல போனால் அவருடைய யூடியூப் பக்கம் ஒன்று நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். அந்த பக்கத்தில் வந்து ஈரோட்டை சுற்றி இருக்கக்கூடிய, ஈரோட்டை மையமாக இருக்கக்கூடிய பல அரிய செய்திகள், நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அவர் கொடுத்தார். திடீர்னு ஒரு நாள் அவர் பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஈரோட்டில் நல்ல பானிபூரி சாப்பிட்ணுமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் யூடியூப். என்னடா இது, திடீர்னு பானிபூரியிலேருந்து ஆரம்பிக்கிறானே பையன் அப்படின்னு பார்த்தா, அடுத்தது ஈரோட்டில் சுற்றி இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பற்றிய, இலக்கியங்கள் பற்றிய பேட்டிகளை கொடுக்குறார். அப்போ ஈரோடு அப்படின்னாலே அப்துர் ரஹ்மானுடைய யூடியூப் சேனலை பார்த்தா அதில் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம்ங்கிற அளவிற்கு ஈரோட்டை ஒளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமான ஒரு இளைஞன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். இவங்கெல்லாம் தான் இந்த சமூகத்திற்கு தேவையானவர்கள். இப்படியான இளைஞர்கள் தான் முன்னுக்கு வரணும்னா, அப்படி முன்னுக்கு வந்த இந்த இளைஞன் ஒரு சிறந்த பேச்சாளர், ஏற்கனவே சொன்னது போல் ஆசிரியர், கூடுதலாக என்னுடைய மாணவரும் கூட அப்படிங்கிறதுல நான் பெருமையாக இருக்கேன். அடுத்ததாக அதே அணியில் பேசக்கூடியவர் திருமதி, சாரி, செல்வி லீலாவதி அவர்கள். திருமதி தானே, திருமதி லீலாவதி அவர்கள். அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காங்க. தொடர்ந்து பல மேடைகளில் நல்ல கருத்துக்களை விதைக்கக்கூடிய தலைப்புகளில் பேசக்கூடிய பேச்சாளராக அவர்கள் இருக்கிறார். அப்படி இரண்டு அணியும் கிட்டத்தட்ட ஒரு சமமான பங்கோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையிலிருந்து தான் நம்ம இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
இங்க வந்தப்போ எனக்கு என்னன்னா ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல மாற்றுத்திறனாளிகளினுடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து பேச போறோங்கிறது ஒரு மகிழ்ச்சினாலும் எனக்கு நான் எங்கே போனாலும் ஒரு இந்த சொல்வடம் உண்டு இல்லையா, கடவுள் வந்து தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க. அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் அதே மாதிரி வேற ஒன்று நான் பார்க்குறேன், எது அப்படின்னு கேட்டால் இந்த செங்குந்தர் பள்ளி மாணவர்களை எல்லா இடங்களிலும் பார்க்கிறேன். எனக்கு கடவுள் மாதிரி அவங்க எங்கே போனாலும் இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் போல என்னுடைய மாணவ செல்வங்கள் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் என்னுடைய பசங்க அப்படி சொல்லும் போது ஒரு பெருமிதம் வரும் இல்லையா. அப்படியான மகிழ்ச்சியோட தான் இரட்டிப்பு மகிழ்ச்சி நான் அதான் சொன்ன, அப்படியான மகிழ்ச்சியோட தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். சரி, இப்போ நம்ம நேரடியாக பட்டிமன்றத்துக்குள்ளேயே போவோம். அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள், இந்த சமூகத்தில் அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்களா அவமானப்படுத்தப்படுகிறார்களா இல்லை, நம்ம இப்படிப்பட்ட செய்திகளில் அங்கீகரிப்பதும் அவமானப்படுத்துவதும் எந்தெந்த சூழல்னு அவங்க விளக்கி சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பொதுநிலையில் இருந்து இவர்களை எப்படி பார்க்குறேங்கிறத ஒரு உதாரணத்தோடு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அருணிமா அப்படிங்கிற ஒருத்தங்க, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செய்தியை. ஒரு கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக, 10 வருடமே வச்சுக்கலாம், 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த அருணிமா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து உண்மையில் இயல்பில் பிறவியில் மாற்றுத்திறனாளி இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், இவங்க பயிற்சியாளராக இருக்காங்க, அவர் வந்து விளையாட்டு வீர மங்கைன்னே வச்சுக்கலாம். அப்படியான ஒரு பெண் அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, அது அரசு வேலை கிடைக்க போகுது. இந்த அரசு வேலை கிடைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் இருக்கும், அது மாதிரியான மகிழ்ச்சியோடு அவங்க இருக்காங்க. அவங்க வேலை கிடைக்க போகிற நேரத்தில் ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல்னா, அவங்க வச்சிருந்த சர்டிஃபிகேட், அவங்களுடைய சான்றிதழ்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன திருத்தம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அவங்க பிறந்த தேதின்னு நினைக்கிறேன், அதில் ஒரு சின்ன திருத்தம் அவர் தருதலாக இருந்துச்சு. அதை சரி செய்யணும்னா அவங்க இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பயணப்படணும். உதாரணமாக உத்தரப்பிரதேசிலேருந்து டெல்லி வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அவங்க அப்பா இல்லை, அந்த பெண் அந்த குடும்பத்தினுடைய 2வது பெண்ணாக இருக்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கெலாம் ஆள் இல்லை. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளே ரயில் ஏறி போயிடலான்னு முடிவு பண்ணி அவங்க ரயில் பயணம், நெடுந்தூர ரயில் பயணம், புதுசு வேறு, அவங்களுக்கு பழக்கமும் இல்லை, கிளம்பிட்டாங்க. ட்ரெயினில் ஏறியாச்சு, ஒரு கூட்ட நெருக்கடியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகும்போது அந்த ரயிலில் 2 வாலிபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கழுத்தில் போட்டிருந்த தங்க நகையை வந்து பறிச்சிடலாம், திருடுறான் முடிவு பண்ணி அதை பறிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அருணிகாங்கிறவங்க அவர்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவங்களை எதுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, தள்ளுறாங்க. இந்த தள்ளுமுள்ளில் அந்த பசங்க அந்த அம்மாவை ரயிலிலிருந்து வாசல்படி, ஓடும் ரயிலிருந்து வாசல்படி வழியாக தள்ளி விட்டுறாங்க. அவங்க கீழே தவறி விழுந்துடுறாங்க. விழுந்த அவர்கள் பக்கத்தில் இருந்த தண்டவாளத்தில் கால் பட்டு இப்படி பக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறாங்க. உடனே எந்திரிக்க முடியல, விழுந்த வேகத்தில் அடிபட்டுருச்சு. தண்டவாளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த தண்டவாளத்தில் எதிராக இருந்து வந்த ஒரு ரயில் வேகமாக அவங்க காலில் ஏற்றிட்டு போயிடுச்சு. ரயில் காலில் ஏறினா என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு கற்பனையிலே தெரிஞ்சிருக்கும். மொத்த காலும் எலும்பு அப்படி கூலான்னு ஒருங்கிருச்சு, அப்படி ரத்தம் காலிலேருந்து கசிஞ்சு போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்ல போனால் அந்த அம்மாவால் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க கூட முடியல. ஏறின நிமிடத்தில் வலி, தாங்க முடியாத வலி. அவங்களால அடுத்த ஒரு சின்ன நகர்வு கூட அவங்களால முடியல. இப்படியான ஒரு சூழலை ரத்தம் பீச்சு போயிட்டு இருக்கு. தண்டவாளத்தில் அங்கங்கே இருந்த எலிகள் வந்து அந்த ரத்தத்தை குடிக்க வர ஆரம்பிக்குது. அதை தடுக்க கூட அவர்கள்ட்ட திராணி இல்லாமல் விழுந்து கிடக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழலில் தன்னுடைய ஒரு காலை இழந்து விட்டார்கள். அப்புறம் பார்க்குறாங்க, காப்பாற்றுறாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. அப்புறம் அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்க்குது. அப்புறம் சமூகத்தில் இருக்கிறவங்கலாம் உதவி செய்கிறாங்க. அப்படி இப்படிலாம் ஏதோ கொஞ்சம் மருத்துவ உதவிலாம் செய்து அவளுடைய கால், ஒரு காலில் இழந்தாச்சு. அந்த காலில் வந்து முட்டிக்கு கீழே நம்ம அந்த செயற்கை காலை பொருத்துவாங்கள்ல, அந்த செயற்கை காலை பொருத்தி அறுவை சிகிச்சை முடிஞ்சு வெற்றிகரமாக 2-3 வருஷத்தில் நடமாட முடியுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த சூழலில்
அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிச்சு. அவங்க வாழ்க்கையில் இப்போ மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு ஒன்றை சுமக்கிறாங்க அவங்க. ஒரு காலை இழந்து விட்டு அவர்கள் சுமக்க ஆரம்பித்த பெயர் மாற்றுத்திறனாளி. ஒரு இழப்பினால் அவர்கள் புதுமையாக புதுசாக ஒன்று சுமக்கிறாங்க. அது வழி நிறைந்த சுமைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இவங்க இந்த சூழல்லிருந்து வெளியே வரணும். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்னன்னா அவங்க கீழே விழுந்து கால் அடிபட்டது இல்லையா, அப்போது இது ரயில்வேயினுடைய தவறுதலாக பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாக இவர்களுக்கு நடந்ததுன்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில். அப்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து எதிர் வழக்கு என்னென்னா அவங்க தவறுதலாக விழுந்துட்டாங்க. இது இயல்பாக நடக்கிறது தானே, ரெண்டு வழக்கு நடந்தா. அல்லது தற்கொலை செய்து கொள்வதற்காக விழுந்துட்டாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்தில் நிறைய பேர் உதவி செய்து அவர்கள் ஒரு உச்சத்துக்கு வரும்போது இப்படியான ஒரு பெயர் அவருக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துச்சு. என்னடா நம்ம வந்து இப்படி தவறுதலாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கள் அவ்வளவு நாள் சுமந்த அந்த வழியோடு வேதனையோடு புதிய அவப்பெயரையும் சுமக்க வேண்டிய சூழல். இந்த நேரத்தில் அவர்கள் உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த சூழல் உண்மையிலேயே வந்து ஒவ்வொருவருக்கும் மன உடைவை தரும், தளர்வை தரும். அவங்க அப்படி தளர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவர்கள் வீட்டில் இருந்த அவர் உறவினரினுடைய பேச்சு மிக ஆறுதலாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவப்பெயரை நீ நீக்கணும்னா, இதிலிருந்து நீ வெளியே வரணும்னா, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்ப்பது போல ஒரு சாதனை செய் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த அம்மா அந்த வார்த்தை கேட்டு நேராக காலை தான் பார்க்குறாங்க. இந்த காலை வச்சுட்டு நான் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, இது கால்கள் அல்ல சாதனை செய்வதற்கு, மனம்தான் தேவை சாதனை படைப்பதற்கு. உன்னுடைய மனம் நம்பிக்கை இழக்கலை, தளரலை, நீ கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனையை செய்ய முடியும் சொல்லி அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எதுனா, அந்த சாதனை நிகழ்த்தணும்னு நினச்ச இடம் எதுனா, எப்படி மனதால் ஒரு நம்பிக்கையில் உயர்ந்தாங்களோ அதுபோல் உலகத்திலேயே உயரமான ஒரு இடமான எவரெஸ்டினுடைய உச்சிக்கு போகிறது, தொட்டுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு போவதுங்கிறது 2 காலும் நன்றாக இருந்தாலும் கூட அது கடினமான ஒரு வேலை, உடல் ரீதியாக பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு வேலை. இவர்கள் இயல்பிலேயே ஒரு வகையான ஒரு பலவீனத்தோடு இந்த சவாலை எதிர்கொண்டு சாதிக்கணும்னு கிளம்பி போகிறாங்க. அவர்களுடைய எவரெஸ்ட் சிகர பயணமே மிக கொடுமையானது. நான் அது பெரும் பயணத்தை சொல்லலை, கடைசி இடத்த சொல்கிறேன். நீங்கள் உச்சத்துக்கு போகணும்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கணும் உங்ககிட்ட. இந்த அம்மாவால் எல்லாரும் மாதிரி வேகமாக நடந்து போயிட முடியாது. இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்து போகக்கூடிய இடம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட பாதி தூரம் போயாச்சு, தீர்ந்துருச்சு. அப்போ என்னோடு துணைக்கு வந்த ஒருத்தர் அவர் பயன்படுத்திய மிச்சம் இருந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி கிளம்புறாங்க. அவங்க தீரும் போது சுற்றி இருக்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, வா திரும்பி போகலான்னுக்காக வரல, நான் இங்கே சாதிப்பதற்காக வந்தேன், இந்த சாதனை எனக்கு வேண்டும், இந்த சாதனை தான் தன்னை அங்கீகரிக்கும் அப்படின்னு முடிவு செய்து இருந்த மிச்ச தூரத்தையும் கடந்து தீக்கிறாங்க. போயாச்சு, எவரெஸ்ட் போயிட்டு அங்கு போய் அவர்கள் சொல்றாங்க, அவர்கள் பேச்சை கேட்ட இந்த உலகம் முதல் முதலில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய மாற்றுத்திறனாளி என்ற பெருமையை கொடுத்து அவர்களை அங்கீகரித்தது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது. சமூகம் இரண்டையும் செய்யுது, நல்லா பாருங்க. இந்த சமூகம் இரண்டையும் செய்யும். பொதுவாக மாற்றுத்திறனாளிகள்ங்கிறவங்கள 2 வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று பிறப்பாலே ஏற்பட்டது, அல்லது இடையில் ஏற்பட்டது. அப்போ இது எப்படியாக இருந்தாலும் இந்த சமூகம் இரண்டையும் தன் முன்னால் வைக்கிறது, அவமானப்படுத்தவும் செய்கிறது, அதே சமயத்தில் அங்கீகரிக்கவும் செய்கிறது. அருணிகாவின் வாழ்க்கையில் அவமானமும் நடந்தது, சமூகத்தின் அங்கீகாரமும் கிடைத்தது. அப்போ நம்ம இதுதான் நம்ம கேள்வி. அப்போ மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறார்களா, அவமானப்படுத்தப்படுகிறார்களா? இங்கே அருண்யா ஒரு உதாரணம் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு உதாரணம். உங்களுடைய வாழ்க்கை அங்கே உங்களுக்கு தெரியும். நாம் அதை எப்படி உள்வாங்கிக்க போகிறோங்கிறது நம்ம பேச்சாளர்களினுடைய பேச்சின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர் பிம்பமாக இவர்கள் இருக்கிறார். அப்படியாகத்தான் நாம் இந்த பேச்சினுடைய ஆரம்பத்துக்குள்ளே போகிறோம்.
அந்த சூழலில் முதல் பேச்சாளராக சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அங்கீகரிக்கப்படுகிறார்களா என்ற கேள்வியோடு முதல் பேச வருகிறார் மாலதி அவர்கள். வாங்க. பெற்ற தாய்க்கும் கற்ற தமிழுக்கும் கற்பித்த ஆசானுக்கும் முதல் வணக்கம், அவைக்கு மறு வணக்கம். தலைப்பு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுகிறதா நிராகரிக்கப்படுகிறதா, இதுல என்ன சந்தேகம்? மாற்றுத்திறனாளிகளுடைய திறன்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படுகிறதுனாலதான் இங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி சிறப்பா நடந்துட்டு இருக்குதுன்னா அது யாராலையும் மறுத்து பேச முடியுமா? நம்ம சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுறதுனாலதான் நம்ம ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியா இன்னைக்கு சமத்துவ பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதை யாரும் மறந்துட்டு பேசிடக்கூடாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த பாடல்ல ஔவையார் ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் இல்லாம பிறக்கிறது கஷ்டம்தானு. ஓனா மனசளவுலையும் இல்லைனா உடல் அளவுலையும் குறைபாடு உடையவர்களால் தான் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல படைக்கப்படுறாங்க. குறைபாடு இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாது. கூகுள்ல தேடிங்கன்னா கூட நீங்க கிடைக்க மாட்டாங்க குறைபாடு இல்லாத மனுஷங்க. ஓனா மனசுல இருக்கும் இல்லைன்னா தன்னுடைய உடல்ல இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஐயா நடுவர் ஐயா சொன்னாங்க அதே மாதிரி தான், ரெண்டு குறை அதாவது ரெண்டு விதமான வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னு. ஒன்னால வந்து பிறப்பாலையும் அதாவது குயவர் கையில நிகழ்ந்த தவறுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிறு வயதுலேயே அந்த பல நோய்களாலேயோ அல்லது எதிர்பாராத ஒரு நிகழ்வுகளாலேயோ நம்ம உடல்ல குறைபாடு ஏற்படுறது. இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம இன்னும் சமுதாயத்துல மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய பங்களிப்பையும் சாதனையையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இவர்களை ஏன் நம்ம மாற்றுத்திறனாளின்னு சொல்லாம இந்த உலகத்தையே மாற்றி படைப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் நாம ஏன் சொல்லி பார்க்க கூடாது? சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தாயகம் அப்படின்ற ஒரு இல்லம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் யாருடைய உதவியும் இல்லாம தங்களே சுயநலமா தங்களுடைய சிறு சிறு தொழில்கள் தனக்கு தெரிஞ்ச தொழில்களை எல்லாம் செய்து அவங்கள தங்கள் காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள பெத்தவங்களையும் காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யாருடைய உதவியோ எதிர்பார்க்கல, தன்னுடைய சொந்த கையையும் காலையும் இழந்தா கூட மனதைரியத்தை வச்சு போராடி இந்த சமுதாயத்துல போராடிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த சமுதாயம் அவர்களை அங்கீகரிச்சு வச்சிருக்கு அப்படின்றது தானே நடுவர் அவர்களே உண்மையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அனைத்து அறிவியல் அறிஞர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல குறைபாடு உடையவர்களாக தான் இருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்களா தானே இருக்காங்க. எடுத்துக்காத்துக்கு நீங்க ஐன்ஸ்டீன் எடுத்துக்கலாம், அவராய் இருக்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு ரயில் பெட்டி நிலையத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் செஞ்ச ஒரு சின்ன பிழையால அந்த ரயில் பெட்டி முழுதும் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அதோடைய நிறுவனர் பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு கண்ணத்துல பலார்னு ஒண்ணு காதை காட்டி அப்பிட்டாரு. அவருக்கு காது கேட்காம போயிடுச்சு. அதை நினைச்சு அவர் வருத்தப்படல, வெளியுலகத்துல இருக்க எந்த சத்தமும் என் காதுக்கு கேட்காது, நான் ஏன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போறேன், உங்க பேச்செல்லாம் நான் எதுக்கு கேட்டுக்கணும்ட்டு அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த சமுதாயத்துல அவர் எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்திட்டு போயிருக்காரு. 1500 சாதனைகளையும் நிகழ்த்தி அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் பெற்று அந்த சாதனைகள் அனைத்தும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படும் விதத்துல இருந்திருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து இந்த சமுதாயம் அவர்களுடைய திறமையை அங்கீகரிச்சு வச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இதை நம்மளால யாராலையுமே மாற்றிக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு குழந்தை பிறக்குது. அதாவது ரெண்டு கைகளும் கால்களும் பின்னப்பட்ட நிலையில வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர் எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு. ஆனா அவங்க அம்மா அப்படி கைவிடல, பரவாயில்ல இந்த குழந்தையை எப்படியாச்சும் நான் வளர்த்தியே தீருவேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எண்ணெய் எல்லாமே பூசி அந்த நடக்கவே முடியாது கை காலே வராதுன்னு சொன்ன குழந்தைய மெது மெதுவா நடக்க வச்சாங்க அவங்க அம்மா. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும். ஆனா அவங்க அம்மா அதையும் பொருட்படுத்தாம நீ ஸ்கூலுக்கு போடாக்கண்ணான்னு அனுப்பி விட்டாங்க. அங்க சுத்தி இருக்கிற குழந்தைகள் மத்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை ஒல்லியாவும் அவங்கள மாதிரி இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தைய அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் வார்த்தைகள் சொல்லி திட்டுறதும் அந்த குழந்தையோட மனசை ரொம்ப காயப்படுத்தினாங்க. ஆனா அந்த குழந்தை அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நீ ஒல்லியா இருக்கிறதுனாலதான் உன்னை அடிக்கிறாங்க,
அவன்ட்ட அவங்க அம்மா உடற்பயிற்சி கூடம் ஜிம்முக்கு அனுப்புனாங்க உடம்ப நல்லா தேய்த்து விட்டாங்க ஆனா அந்த குழந்தைக்கு படிப்பு வராத காரணத்தினால நீ வேலைக்கு போடானு வேலைக்கு அனுப்புனப்போ அருங்க விலங்குகள் அருங்காட்சியகத்துல அந்த குழந்தை கொஞ்ச காலம் வேலை செஞ்சுச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாடகத்துறை சினிமா துறையில வாய்ப்பு கிடைச்சு போச்சு அந்த குழந்தையோட சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா அது எதுக்குமே ஆகாது டாக்டரால கைவரிக்கப்பட்டு ஒரு தன்னுடைய பள்ளியில சுத்தி படிக்கக்கூடிய குழந்தைகளால் அவமதிக்கப்பட்டு தன்னுடைய தாயோட ஒரே முயற்சியால் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டு 1500 கோடி டாலர் அதாவது தன்னுடைய நடிச்ச ஒரு படத்துக்கு 1500 கோடி டாலர் அந்த சம்பாதிச்சிருக்குன்னா அந்த குழந்தையோட திறமை வந்து இந்த சமுதாயத்துல மறுக்கப்பட்டிருந்தாலும் பிறகு அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால யாரையும் ஏத்துக்க முடியாது இந்த சமுதாயம் எங்கிருந்து தொடங்குது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில இருந்து தான் தொடங்குது தன்னுடைய தாய் கிட்ட இருந்து எந்த ஒரு தாயோ உடல்நல குறைபாடு பட்டுட்டா அப்படின்ற அந்த குழந்தையை ஒதுக்கிறது கிடையாது அரவணைச்சு வளர்க்குறாங்க ஆக அங்க நம்மளுடைய குடும்பத்திலிருந்தே தொடங்குகிறது சமுதாயத்தில் அவருடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் அப்படியே அதுதான் உண்மையும் கூட அதுக்காக பல உதாரணங்களை அடிக்கிட்டே போறாங்க மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தினுடைய அங்கமாகவே இருக்கிறாங்க உடலினுடைய ஒரு அங்கம் நீக்கப்பட்டாலோ உடலினுடைய பல அங்கங்கள் பாதிக்கப்பட்டாலோ அவர்களை மாற்றுத்திறனாளிகள் சமூகம் வேணா ஒதுக்கிடலாம் ஆனா அவர்கள் இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக இந்த சமூகத்திற்கு பங்களிக்கிறார்கள் சொன்னார் அப்படித்தான் உங்களுடைய அருமையான அந்த பேச்சு இருந்துச்சு அந்த அங்கீகாரம் இந்த சமூகத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு கிடைக்கும் சமூகங்கிறது என்னங்க ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம் ஒரு ஊர் ஒரு நாடு உலகம் இதுதானே சமூகம் அப்போ அங்கீகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அது நடக்குது தானே அப்படின்னு பேசிட்டாங்க அது எப்படி வந்து மறுக்க முடியும் தெரியல ஒரு சவால் தான் வாங்க அப்துர் அவர்கள் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கிருஷ்ணா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நடுவர் அவர்களே எனக்கு முன்னாடி பரபரப்பாக பேசிய மாலதி அவர்களை பார்த்து நீங்கள் ஏதாவது பயந்துட்டீங்களா விளையாட்டு பயிற்சியாளர் அதனால் நான் பயப்படலை தைரியமாக தான் உட்காந்துருக்கிறேன் வேறு ஏதாவது பயம் இருக்கா அவங்க பேச்சில் இருந்தா இல்லை பயந்துராதீங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் சொல்ல வந்தேன் உங்களை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு பின்னாடி பேசக்கூடிய ராஜ் ஐஸ்வர்யா இருப்பாங்க அவங்க வந்து பயமுறுத்துற மாதிரியே பேசுவாங்க அப்படி பயமுறுத்துற மாதிரி பேசி பயந்துக்குது தீர்ப்பு அவங்க பக்கம் சொல்லிடாதீங்கன்னு முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆ சரி சரி நம்ம இந்த தீர்ப்புக்கு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இந்த பக்கம் உட்காந்துக்கலாம் பெஞ்சு இங்கே தான் இருக்குது பெஞ்சு கீழே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம் சரி இந்த சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகள் அவமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய சார்பாக பேச வந்துள்ளேன் என்பதை முதல்ல சொல்லிடுறேன் நடுவர் அவர்களே இன்று இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய சாதனைகள் நம் கண்களுக்கு காணல் நீர் போல தான் தெரியுது நட்சத்திரங்களை போல நம் கண்களுக்கு தெரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காங்க இவர்களுடைய சாதனை இந்த சமுதாயம் அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது ஆனால் உண்மையாலுமே வார்த்தை ஆளை அலங்கரித்து சொல்லக்கூடாது அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்று சமீபத்தில் மதுரையில் ஒரு பெண் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக நடக்கக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் அவங்க இந்த பதிவை சொன்னாங்க வெற்றி பெற்றுட்டு சொன்னாங்க என்னுடைய ஆசை வந்து ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்வது தான் ஆசை என்பதாக சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க அந்த காலத்துலலாம் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க எங்களை எல்லாம் எப்படி தெரியுமா இந்த சமூகம் எங்களை பார்த்தது எங்களுக்கு கண்ணு தெரியாது நாங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருப்போம் வரவங்க போகிறவங்க எல்லாரும் மண்டையில் கொட்டிட்டு போயிடுவாங்க வரவங்க போகிறவங்க எல்லாரும் எங்களை மண்டையில் கொட்டிட்டு போயிடுவாங்க என்பதாக வருத்தப்பட்டு சொன்னாங்க
அதையும் சொல்லிட்டு அவங்க கடைசியா சொன்னாங்க இவங்க மண்டையில கொட்டிட்டு போனனாலதான் இவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும் அப்படினு சொல்லி நான் ஓடனே அப்படினு சொல்லி இந்த மாற்றுத் திறனாளிகள் இந்த சமூகாயத்தில் நிறைய அவமதிக்கப்படுகிறார்கள் குடும்பத்திலிருந்து குடும்பத்திலிருந்து எனக்கு முன்னாடி பேசின மாலதி அவங்க சொன்னாங்க பெற்ற பிள்ளை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த குழந்தை மாற்றுத் திறனாளியா இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு நான் ஆதரவை கொடுத்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாங்க பெற்றோர்கள் சரியாக இருக்கிறாங்க பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அழகான முறையில் பராமரிக்கிறார்கள் கடவுளே வந்து பராமரிப்பதை போல பெற்ற குழந்தைகளை அந்த தாய்மார்கள் பராமரிக்கிறாங்க ஆனா இந்த சமூகாயம் இருக்குது பத்தியா இந்த சமூகாயம் அவர்கள் அவர்கள் அது ஒரு குறையாகவே நினைக்கிறதே இல்லை அதை நினைக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம் என்னுடைய கல்லூரி தோழி அவங்களுடைய தாயாருக்கு காது கேட்காது அவங்களுடைய தாயாருக்கு காது கேட்காது அவங்க அந்த அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு கல்யாணமாகி வந்துட்டாங்க அவங்க இப்போ தான் மாசமாக இருக்கிறாங்க இது ஒரு விஷயமா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எங்கள் அம்மாட்ட போய் எப்படியோ சொல்லி புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மாட்ட நான் எப்படியாவது சொல்லி நான் மாசமாக இருக்க அவங்களுக்கு காது கேட்காது நான் சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தாயாருக்கும் அவங்களுக்கும் என்ன மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏமா நீ சின்னதாக இருக்கும்போதே நீ சின்னதாக இருக்கும்போதே இன்னொரு ஆள் வச்சு தான் நீ அழுகிறையா பண்ணுறையான்னு பார்க்குறதுக்கு நான் இன்னொரு ஆள் வச்சு பார்த்தேன் இப்போ உங்கள் அம்மா எப்படி உன் குழந்தைய பார்க்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய ஒரு உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தன்னுடைய நான் மாசமாக இருக்கேன் அப்படிங்கிறத யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னா தன்னுடைய தாயிட்ட தான் முதல்ல போய் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது கூட உன்னால் சொல்ல முடியல பாரு அது கூட உன்னால் கேட்க முடியல பாரு அப்படின்னு ஏளனமாக பேசக்கூடியது இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் இந்த சமுதாயத்தில் காணல் நீர் போல் நம்ம ஜொலிக்கிற நிறைய மாற்றுத்திறனாளிகள் இன்றைய தினம் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் மிகப்பெரிய அறிவியலாளர் ஆனால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி 21 வயசில் அவருக்கு கழுத்து நரம்புகள் ஏற்பட்ட பாதிப்புனால் அவர் வந்து அவர்னால் வந்து தொடர்ந்து எந்திரிச்சு நடக்க முடியாது கை கால் இது எல்லாமே ரொம்ப செயலந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு மேலே அவரால் பேசவே முடியல ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா எதிரணிக்கு அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆனால் இந்த உலகத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக இந்த நாட்டு மக்களுக்காக ஏன் உலகத்திற்காகவே நிறைய விஷயங்களை வந்து எடுத்து எடுத்து சொன்ன சயின்டிஸ்ட் 2 முறை தற்கொலைக்காக முயற்சி செஞ்சுருக்கிறார் ஆனால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி 2 முறை தற்கொலைக்காக முயற்சி செஞ்சுருக்கிறார் ஏன் அப்படின்னு அந்த கேள்வி வைத்தோம் அப்படின்னா அவருக்கு நல்ல வாழ்க்கை துணைவி அமையல அமைஞ்சாலுமே அவங்க கடைசி வரையும் அவர்களுடைய திறமைக்கும் அவருடைய எல்லா விதத்துக்கும் கூட இருந்து ஊக்குவிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவர் அந்த தற்கொலை முயற்சியை எடுத்திருப்பாரா எடுத்திருக்க மாட்டார் 2 முறை இன்னொரு அதில் அவர் சொல்கிறாரு என்னால் தற்கொலை முயற்சியை கை கால் ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது நான் எப்படி தெரியுமா தற்கொலை முயற்சியை மேற்கொண்டேன் அப்படின்னா மூச்சை பிடிச்சு தான் நான் வந்து மூச்சை அடக்கிக்கிட்டு நான் தற்கொலை முயற்சியை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த சமுதாயம் மாற்றுத்திறனாளிகளை அப்படி தான் பார்க்கிறது வாழ்க்கை துணைவியாக ஒரு நல்ல துணைவி வந்திருந்தால் அவர் அந்த முடிவை எடுத்திருப்பாரா அவருடைய திறமைக்கு இன்னும் பல திறமைகளை அவர் சாதிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் ஒன்று மிஸ்டர் பீன் நம்ம எல்லாருமே வீடுகளில் பார்க்கக்கூடிய ஷோ இந்த ஷோவில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பீன் அவருடைய திறமைக்காக பல டிவி சேனலை ஏறி ஏறி போகிறாரு எங்கேயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இணையறாரு அவருக்கு ஒரே ஒரு குறைபாடு என்ன குறைபாடு அப்படின்னு சொன்னால் அவரால் தொடர்ந்து ஒரு வாக்கியத்தை முழுசாக பேச முடியாது திக்குவாய் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பல சேனல்களை ஏற்படுறார் ஏறி ஏறி வாய்ப்பு கேட்குறாரு எங்கேயுமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னுறத மன உளைச்சலுக்கு தான் ஆளானார் ஆனால் கடைசியாக அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஷோ அவருடைய சொந்த செலவில் ஆரம்பித்தார் அவருடைய சொந்த செலவில் ஆரம்பித்து தான் இன்றைக்கி அந்த மிஸ்டர் பீன் அப்படிங்கிற ஷோ இன்றைக்கி உலகம் பூரா பார்க்கப்படும் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும் சுருக்கமாக பதிவு செய்யுங்களேன் அந்த மிஸ்டர் பீன் அப்படிங்கிறவர் அது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மாற்றுத்திறனாளிகள் இந்த சமுதாயத்தில் அவர்கள் ஏற்பட்ட மன உளைச்சலை தாண்டி வர மனதீரம் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் எதிரணிகிட்ட நான் வைக்கக்கூடிய கேள்வி
மனதிரியம் இல்லாமல் போயிருச்சு. நிறைய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பதற்கு இந்த சமுதாயம் வாய்ப்பு கொடுப்பதில்லை, வாசலை கூட திறக்கப்படுவதில்லை. எல்லா மாற்றுத்திறனாளிகளும் நல்லா இருக்கவங்கள விட ரொம்ப குறைஞ்சவங்க இல்லை, அவங்களோட பல சக்தி வாய்ந்தவங்க. ஆனால் அவர்களுடைய திறமைக்கு இந்த சமுதாயம் அங்கீகரிக்கப்படவதே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமைகளை இந்த சமுதாயத்தில் வெளிக்கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். இல்லை என்றால் வாய்ப்பை வளர்த்தி அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவர்கள் நல்லா இருக்கிறவங்களோட நல்ல நிலைக்கு வருவாங்க. இந்த சமுதாயமும் சரி, வீடும் சரி, குடும்பமும் சரி, எல்லாமே அவர்களுக்கு ஒன்றிணைந்து செய்யும் போது மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நடுவுறவர்கள் தீர்ப்பை எங்கள் பக்கம்தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு கடைந்த ஒரு மிரட்டலையும் வச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. பேச ஆரம்பிக்கும் போது கையெல்லாம் நடுங்கலைங்க. இவங்க மாற்றி மாற்றி மிரட்டுறதை பார்த்தா தான் கையெல்லாம் நடுங்குது. நானும் ஏதாவது ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு போயிருக்கலாம் போல இருக்கு. நடுவில் உட்கார வச்சு நடுவராக மாற்றி என்ன அப்படின்னா, ரொம்ப அழகாக பேசுகிறார். முதல்ல அவங்க பேசும்போது நமக்கு ஏதோ, மாலதி அவர்கள் பேசும்போது தனி மனிதன் தானே சமூகம், அதனால் இவனுடைய அங்கீகாரமே அங்கீகாரம்தான்ங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதை மறுக்கும்போது அப்துல் சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலேயே வந்து தனி மனிதன் தனி மனிதனாக இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்கிறான், அவன் ஒரு சமூகமாக மாறிய பின்பு மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிப்பதில்லை. இப்போ ரொம்ப நெருக்கமான இரத்த உறவுகள் மட்டுமே அவர்களை இன்பமான சுமையாக அரவணைத்துக் கொள்கிறார்கள். சமூகம் அவர்களை எப்போதும் தேவையற்ற சுமையாகவே பார்க்கிறது அப்படிங்கிறத அழுத்தமாக பதிகிறார். அதுவும் ஹாக்கின்ஸை பற்றி சொல்லும்போது அவருடைய அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது, உலகத்தின் கொடுத்த கொடைன்னு சொல்லலாம். கடவுளினுடைய துகள் என்ற ஒரு ஆய்வில் அவர் உலகத்தினுடைய பெருவெடிப்புகளை பற்றி சொல்கிறார். மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியெல்லாம் இல்லை, தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தில் நாம் கண்டடைந்த வரைக்கும் அறிவியல் சொல்வது உண்மை, இன்னும் மீதியை கண்டடைவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் வர்றார். அப்படி மிகப்பெரிய அறிவியல் உண்மைகளை சொன்ன ஐன்ஸ்டீனுக்கு இணையாக பார்க்கப்பட்ட அவரே இந்த சமூகம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தற்கொலைக்கு முயன்றார் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கும் போது நமக்கு உண்மையில் வலிக்கிறது. அப்போ உலகம் போற்றிய ஒரு அறிவியல் சிந்தனையாளருக்கே இந்த நிலை என்றால், சக மனிதனுக்கு, மிகவும் சாதாரண மனிதனுக்கு அவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் இந்த சமூகம் என்ன அங்கீகாரத்தை கொடுக்கும் பார்த்துக்குங்கன்னு சொல்றார். எங்கேயோ போறதுல 100 பேர்ல ஒருத்தர் 2 பேர் வேணா அர்ணிகா மாதிரி இருந்திருக்கலாங்க, அவங்க சொல்ற மாதிரி இருந்திருக்கலாங்க, எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களான்னு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். இதுக்கு விடை சொல்லணும். அதற்கு வழக்கம் போல் என்னை மிரட்டுறதுக்குன்னு உட்காந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களாவது மிரட்டாமல் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜி ஐஸ்வர்யா அவர்கள் வர்றாங்க, வாங்க. முத்து தமிழ் நித்திரை எழுமின் துணை சொத்து தான். புத்துலகம் செல்லச்சித்திர புறவியாகும் புத்துவ பள்ளக்கு எத்தகு வேளையிலும் புத்துணர்வு தரும் அத்தர் பழமொழி. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். வீடாழ அழகிய மனைவி இருந்தும் நாடாழ காமண்ட வட்டம் இருந்தும் காடாழ கழனியும் கிணறும் போதுமெனக் கருதி பாராண்ட பெருங்குடி காராளவும் கடவதோ எனக் கருதி மாறி வஞ்சித்தும் வறட்சி கெந்திச்சும் கேளாது உயிரை போல பயிரை நம்பி வரப்பே தலைகணையாய் வாய்க்காலை பெஞ்சுமத்தையாய் நினைத்து கொண்டிருக்கும் ஒழுக்க நெறியிற் சிறந்த ஒவ்வொரு விவசாய பெருங்குடி போற்றும் இந்த மண்ணிற்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் மண்ணின் மங்கையின் மனமார்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். எதிரணியில் இருக்கக்கூடிய அறிவுள்ள அப்துரண்ணா அவர்களே, லீலாவதி அக்கா அவர்களே, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மறுவணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு, மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுகிறதா அவமதிக்கப்படுகிறதா? ஐயா, மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, சாதாரண மற்ற மனிதர்களும் கூட இங்கு அவமானங்களை சந்திக்காமல் அவமதிக்கப்படாமல் எந்த ஒரு மனிதனும் எப்படிப்பட்ட ஒரு உயரத்தையும் எட்டவே முடியாது. இதில் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் விதிவிலக்கே கிடையாது.
ஒரு செடியில ஒரு ரோஜா செடி இருக்குன்னு வெச்சுப்போம் அந்த ரோஜா செடி அழகா பூத்து குலுங்கிட்டு இருக்கு அத வெட்டி உடைச்சு எடுத்து நட்டு வைப்போம் அந்த ரோஜா செடி அந்த உடைச்சிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அது முடங்கி போய்டாது அந்த உடைச்ச அந்த கண்ணு இதில இருந்து அது வேரூன்றி அது அந்த குறைவான சத்த கொண்டு அது வேரூன்றி பல இதழ்களோட அழகான ரோஜா கலத்தரும் அதே போலதான் மாலதியக்கா சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய திறனாளிகள் தான் அப்படிங்கிறதுல எங்க அணிக்கு இல்ல இங்க உட்கொண்டிருக்கிற அனைவருக்குமே மிகுந்த நம்பிக்கை இருக்குது அதனாலதான் நாங்க இங்க இருக்கோம் அப்துர் அண்ணா ரொம்ப அழகா பேசினாரு அவருக்கு இன்னொரு டைம் நல்லா கை தட்டிடுங்க என்ன பூரா பொய் பொய்யா பேசினாரு ஏளனமா பாக்குறாங்க அப்படினாரு காலகாலமா தெரியாம போச்சேம்மா அவ்வளவு வில்லந்தியாவா நான் உட்கார்ந்திருக்கிறேன் அவ்வளவு பொய் சொல்லிட்டாரா ஆமாங்க அவ்வளவு பொய் சொல்றாரு வரிசையா அடுக்குங்க பாப்போம் ஒவ்வொரு பொய்யா ஏளனமா பாக்குறாங்கன்னு சொன்னாங்க இன்னும் எத்தனை காலம் தான் அதையே சொல்லிட்டு இருப்பீங்க விட்டுருங்க அதை விட்டுருங்க அடுத்த தலைமுறை வந்தாச்சு நம்ம வந்தாச்சு இன்னமும் ஏளனம் பாக்குறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அதையெல்லாம் கடந்து வந்து தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் தெரியும் அப்படினா கை தட்டிக்கோங்க நான் கோபி செட்டி பாளையத்துக்காரிங்கயா உங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் கோபிச்செட்டி பாளையத்தில் நம்ம கோபி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு சமூக நல அமைப்பில் நானும் இருக்கேன் கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட சமூக ஆர்வலர்களும் அதில் இருக்காங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 13 பள்ளிகள் சிறப்பு பள்ளிகளை அழைச்சு அந்த 13 பள்ளிகள் இருக்கக்கூடிய 800 மாணவர்கள் வருட வருடம் 7 வருடமாக திறமை திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்குது அது என்ன திருவிழா அப்படின்னா இந்த மாதிரி சிறப்பு மாணவர்கள் எல்லாம் அழைச்சி அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அரங்கேற்றம் பண்ணி அவங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாபெரும் விழா தான் இது எத்தனை பேர்த்துக்கு இங்கே தெரியும்னு தெரியல இப்படி விழா எடுத்து அவங்கள அங்கீகரித்து அத்தனை பரிசுகளையும் வழங்கி அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்குமே பரிசு தான் எந்த குழந்தைக்கும் முதல் பரிசு இரண்டாம் பரிசுன்னு கிடையாது எல்லா குழந்தைக்குமே பரிசு தான் இப்படி நம்முடைய இளைய சமுதாயமும் ஐயா உங்களே இல்லைங்க இளைய சமுதாயத்தை சொன்னேன் நம்மளுடைய இளைய சமுதாயமும் பழம்பெரிய சமுதாயமும் கூட அங்கிருந்து தெரியுதா வெல்ல முடியல தெரியுதுங்க நல்லாவே தெரியுது அது லைட் வெளிச்சத்துக்கு அப்படி மின்னுதுமா நான் சின்ன பையன்தான் சரிங்க ஐயா இப்படி ஒருவேளை அப்துர் என்னோட மானவன் சொன்ன உடனே அவனை வச்சு என்ன இட போட்டுட்டீங்களோ சேச்சே அப்படிலாம் போட்டுறாதீங்க சரிங்க ஐயா உங்களில் பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் திருப்பூரில் இருக்கக்கூடிய முத்து அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி அவரை நான் மாற்றுத்திறனாளின்னு சொல்ல மாட்டேன் மாலதியக்கா சொன்ன மாதிரி அவர் மாற்றும் திறனாளி தான் ஏன்னா மாற்றுத்திறனாளினா ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு போட்டியில் கலந்து கொண்டு ஒரு பரிசு பெறதே சிறப்பான விஷயம் சிறப்பான விஷயம் தானேங்க ஐயா ஆனால் அவர் 3 போட்டியில் கலந்து கொண்டு தட்டெறிதல் குண்டெறிதல் ஈட்டியறிதல்னு 3 போட்டியில் கலந்து கொண்டு 3லையுமே முதல் பரிசு வர்றாரு கோல்டு மெடல் வாங்குறாரு அப்படின்னா அவர் மாற்றுத்திறனாளியா மாற்றும் திறனாளியா அவரை அங்கீகரிக்கல அவமானப்படுத்தாங்க நாம எப்பயுமே சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த அவருடைய திறமைகளை வச்சு அவரு அவரோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவரா முன் வந்ததுக்கு அப்புறமா அவரை அங்கீகரிச்சாங்க எல்லாருமே அப்படிதான் நான் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமில்ல மற்ற மனிதர்கள் எல்லாருமே உங்களுடைய திறமைகளை நீங்கள் கண்டறிந்து அந்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த முற்பட்டால் மட்டுமே உங்களது திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ அவர் வந்துட்டு வெளியில வந்து இந்த மாதிரிலாம் கோல்டு மெடல்லாம் வாங்குறாரு வாங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்குது கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பல சமூக நல அமைப்புகளும் கேட்கும் பொழுது அவர் வந்துட்டு எனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ உங்களுக்கு என்ன வேற என்ன திறமை இருக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்துட்டு எனக்கு கிராஃபிக்ஸ் டிசைன்ல இன்ட்ரெஸ்ட்டுங்க ஆனால் வந்துட்டு எனக்கு அது அதுக்குரிய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறாங்க சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிறாரு இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய பாதி கம்பெனிக்கு அவர் தான் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சமூகம் மட்டும் இல்லைங்கய்யா அரசும் கூட
எத்தனையோ நலத்திட்டங்களையும் எத்தனையோ இட ஒதுக்கீடுகளையும் இல்லை எத்தனையோ சலுகைகளையும் வழங்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா படிக்கிற மாணவர்களுக்காக நிறையாவே பண்ணிகிட்ருக்காங்க. மாணவர்களுக்கு மட்டுமில்ல, இப்போது கோயம்புத்தூரில் கூட ஒரு நூலகம் இருக்குது, கோயம்புத்தூரில் மட்டுமில்ல நிறையா பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நூலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒரு தனி கட்டடமே இருக்குது. அந்த கட்டடத்தில் சின்ன இத்தினோண்டு குழந்தையிலிருந்து ரிட்டையர் ஆகி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் எல்லா புக்ஸும் அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்வையற்ற மாணவர்களுக்காக வாசித்து காட்டுவோம், இல்லை அப்படின்னா அவங்க படிக்க முடியாதவங்களுக்காக நாங்கள் படித்து அவங்கள புரிய வச்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி விடுவோம். நானே என்னோடய தொண்ட தண்ணி தீய நானே எத்தனையோ வாய்ஸ் ரெக்கார்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது எப்படி சொல்ல முடியும் அவமதிக்கப்படுகிறார்கள், அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு? இளைய சமூகம், நாங்கள் இருக்கோம், உங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை பற்றுக்கோளாக நீங்கள் பிடிச்சி முன்னாடி வர முடிஞ்சால் வாங்க, இல்லை நீங்கள் என்ன எங்களை பிடிச்சி நீங்கள் முன்னாடி வாங்கன்னு சொல்கிறது, நாங்களே போய்ப்போம், உங்களை கீழே நாங்கள் மேலேருந்து உங்களை கீழே பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் செய்யுங்க. இப்போ கூட இந்த ஃபங்க்ஷனில் கூட மாலதிகா சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கூட நீங்கள் கேட்டவுடனே வாய்ப்பு வழங்கினாருங்களாங்க ஐயா. ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் ஐயா திரு மக்கள் ராஜன் ஐயா அவர்கள் நீங்கள் கேட்டவுடனே வாய்ப்பு வழங்கியிருப்பார், அங்கீகாரம் கொடுத்துருப்பார். இதையே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாங்க ஐயா. இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமை தெரியாதவங்க நம்ம யாருமே இருக்க முடியாது. விரைந்து முடிச்சுக்கலாமா? அப்துல் கலாமை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவருக்கு குழந்தைகள் பிடிக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஒரு முறை மாணவர்களோட உரையாடிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்களாம் என்ன ஆகணும், என்னவா ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஒரு பார்வை திறன் குறைபாடுள்ள மாணவர் எனக்கு குடியரசுத் தலைவர் ஆகணும், எனக்கு குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயாவே திகச்சு போயிட்டாரு. எப்படி என்ன அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு நீ ஆவ, நீ கண்டிப்பாக ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவரை தட்டி கொடுக்குறாரு. அவருக்கு உரிய எல்லா இதையும் பண்ணுறாரு. டென்த்தில் ஹை மார்க்கு, டுவெல்த்தில் ஹை மார்க்கு, காலேஜ் எல்லாத்துலேயும் அவ்வளவு மார்க் பெற்றாரு. காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பல வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து பல வாய்ப்பு வருது. ஆனால் எல்லா அவருக்கு வந்த எல்லா மெயில்ஸுக்கும் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, நான் வர்றேன் உங்களோட கம்பெனிக்கு, நான் வர்றேன், எப்போ என்னுடைய குடியரசுத் தலைவர் கனவு நிறைவானதுக்கு அப்புறமா உங்களோட கம்பெனிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருடைய கனவை அவர் என்றைக்குமே விட்டு கொடுக்கல. அவருக்குரிய அங்கீகாரம் கிடைச்ச போதும் என்னுடைய கனவு இது தான், என்னுடைய திறமை இது தான், இதை நான் இப்படி தான் வெளிப்படுத்துவேன் அப்படின்ட்டு தான் இருக்கார். அவர் இன்றைக்கு ஆந்திராவில் ஒரு இயற்கை விவசாயம், இயற்கை பொருட்களை கொண்டு நிறைய இது பண்ணிகிட்ருக்காரு. அதில் முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளை கொண்டு அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கார். அதே போல் அங்கீகாரத்தை சமூகத்தில் தேடாதீர்கள், நீங்கள் ஒருவரை அங்கீகரிக்கும் அளவிற்கு உயர்ந்திடுங்கள், முடியாது என்று முடக்கி கிடந்தால் விடியாது போய்விடும் உன் இனிய பொழுதுகள், முட்டி மோதி எழுந்து வா, எட்டி உதைத்து தடைகளை கட, மொத்த விடிகளும் உனக்காய் மலரும். வாய்ப்புக்கு நன்றி. அருமையாக ஒரு நீண்ட விவாதத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. பேச்சுக்கு நடுவில் பொசுக்குன்னு அவரை வந்து பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. நான் வேற அவர் என்னுடைய மாணவர்னு வேற சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களான்னு எல்லோரும் கேட்க மாட்டாங்களா? அதனால் இப்போது அந்த பொய்களாக இருந்தாலும், அது பொய்கள் என்று சொல்ல முடியாத மாதிரியான ஒரு பொய் என்று எடுத்துக்கொண்டாலும் பொய்யில்லை என்பதை நான் நம்பிக்கொண்டு ஏதாவது சொல்லி அதை பொய்யில்லைன்னு நான் வாதிக்க வேண்டியது இருக்குது. சரி, அழகான விவாதத்தினுடைய அவங்க எடுத்து வைத்த கருத்து வந்து ரொம்ப அற்புதமான கருத்து. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்கிறார்களா இல்லையா இல்லையா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, இந்த சமூகத்தில் எந்த ஒரு உயிரினம், எந்த ஒரு மனிதனும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு நான் போராடித்தான் ஆக வேண்டும். எல்லாரும் போராடி தான் மேலே வர்றாங்க. அது இவர்களுக்கு அவர்களுக்கு என்ற வேறுபாடு கிடையாது. ஆயிரம் இசையமைப்பும் திறமை பெற்றவர்கள் இருந்தாலும் அதில் ஒருத்தர் இளையராஜாவாக தான் மின்ன முடியும், ஒருத்தர் தான் ஏஆர் ரஹ்மானாக மின்ன முடியும் என்றால் அங்கும் இந்த போட்டி நடக்கிறது. உலகம் முழுக்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அங்கீகாரத்திற்கு போட்டி போட வேண்டும்,
சொல்லிட்டு அழகா கடைசில முடிச்சிருக்காங்க. அந்த அங்கீகாரத்திற்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு மாற்றுத் திறனாளி அல்லாத ஒரு கை கொடுத்து உதவணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க உங்களுடைய திறமையோடு மேல வந்து அவர்களுக்கு கை கொடுக்க முடியும். மேலேயே அது வந்து பல இடங்களில் சாதனையாக பார்க்கப்பட்ட செய்திகளையும் நாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் இயல்பான மனிதர்களாக இருக்கக்கூடிய மற்ற அனைவராலும் செய்து விட முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். மாற்றுத்திறனாளிகள் செய்த சாதனைகளை இணையாக இருந்து முறியடிக்கக்கூடிய திறனற்றவர்கள் நிறைய பேர், மாற்றுத்திறனாளிகள் அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை முன்வச்சுட்டு அப்துல் கலாம் ஐயாவையும் நினைவு கூர்ந்தாங்க. அவருடைய வாழ்நாள் சாதனைன்னு அநேகமாக அவர் நினைப்பது எதுனா, ஏவுகணைகளை தயாரித்து கொடுத்து இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்ததை விடவும் அவர் பெருசாக நினைக்கிறது எதுனா, ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு சின்ன அர்ப்பணிப்பு வேற ஒன்றுமே இல்லை. அவர் பரிசு கொடுக்கும்போது வாங்குவதற்காக மாற்றுத்திறனாளி மாணவன் ஒருத்த மேலே வரும்போது அவருடைய கால் செயற்கை காலினுடைய எடை தாங்க முடியாமல் கஷ்டப்படுற அதை பார்த்தப்போ அவர் கேட்டார், இது கிட்டத்தட்ட 4 அல்லது 5 கிலோ எடை இருக்கும், இதை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியலைங்கயான்னு சொல்லும் போது இரவும் பகலுமாக அவர் மண்டைக்குள் உறுத்தி கொண்டே இருந்தது அதுதான். அவர் ஏவுகணைக்காக தன் தலைக்குள் போட்டு சிந்தித்த இதை விடவும் ஒரு மாணவனுடைய அல்லது மாற்றுத்திறனாளினுடைய செயற்கை காலினுடைய எடையை குறைப்பது அவசியம்னு யோசித்தார். அதற்கான ஒரு கருவியை கண்டுபிடித்த போதுதான் உள்ளபடியே ஒரு மனிதனாக அவர் தன் வாழ்வை நிறைவு செய்வதாக நினைத்து கொண்டார். அவர் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், மிகச்சிறந்த ஒரு குடியரசு தலைவராக இருக்கலாம், நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம், ஆனால் அவருக்குள்ளே அவர் ஒரு சிறந்த மனிதனாக உணர்ந்த தருணம் அது. அப்படிதான் இந்த உலகம் வந்து அங்கீகரிக்க தயாராக இருக்கு. ஆனால் அந்த அங்கீகரிப்பை நீங்கள் அவமதிப்புன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து விட்டு அடுத்ததாக, இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோதான் வாதாடினாலும் சொன்னாலும் இதில் அவமதிப்பும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை இங்கே உரக்கச் சொல்கிறார்கள். அதற்காக அடுத்து வருகிறவர்கள் லீலாவதி அவர்கள், வாங்க. எல்லாம் வல்ல இறையறையின் திருவிழர்களை தொட்டு வணங்கி நித்தம் பழகோடி என் நாவனின் விளையாடி என் சிந்தையெல்லாம் நடமாட செய்தவழே, நீ என்னுள் பிறந்ததால் என்னவோ நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடான கோடி இன்பம் உனக்கு, கொள்ளை கொண்ட தமிழ் இன்பம் எனக்கு. வந்தாயே தாயே, வா மகளே என்றாயே, தந்தாயே என் நாமில் சரம் சரமாய் தமிழ் பாட. உனை மறப்பேனா, உனை பாடாதிருப்பேனா. வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் கல்லுக்குள் சிலையாய் எனக்குள் நீயாய் உனக்குள் நீயாய் இது பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு என் முத்தான முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை நிரூபித்து அமர்ந்து கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும். நடுவர் அவர்களே, சிங்கன்னா சீரோ, சிங்கன்னா சீரோ, சுருத்தன்னா பாயோ, அன்புன்னா இந்த மாற்றுத்திறனாளி நலச்சங்கத்தை சேர்ந்தவங்களுடைய அன்பு தான். நடுவர் அவர்களே, நாங்கள் வந்துட்டு பட்டி பெயிண்ட்டு எல்லாம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு அக்கா அப்படியே தட்டில் போட்டுட்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா, இவங்க அன்பு தான் நடுவர் அவர்களே. பரவாயில்ல, பட்டியும் பார்த்துருக்காங்க சாப்பாடும் போட்டிருக்காங்க, எங்களுக்கு அந்த ரெண்டையும் பண்ணாமல் விட்டாங்க. அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனியோர் நலச்சங்கம், மாற்றுத்திறன் மகளிர் நலவாழ்வு சங்கம், உணர்வுகள் அமைப்பு ஈரோடு சேர்ந்து நடத்து கொண்டிருக்குது. நம்மளையெல்லாம் அழகாக படம் பிடிச்சிட்டு இருக்கிற கிருஷ்ணா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுது. நடுவர் அவர்களே, சொல்லிடுறேன், என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து நான் கேட்குறேன், இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம்? இவங்க சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் அவங்களே தானே முன்னேறினும் சொல்லிட்டு அழகாக சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்தின் விடிவெள்ளிகன்னு எல்லாரும் சொல்றோம். ஆனா அவங்களுடைய மாற்றத்தில அவங்களுடைய புதுமைகளை அவங்களுடைய முன்னேற்றத்தையும் எவ்வளவு பேர் அங்கீகரிச்சுட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க கேக்குறேன். இவங்க சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதை எவ்வளவோ இருக்குன்னா, அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்கன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டா, அங்க அவமானப்பட்டது அவமதிச்சது அதெல்லாம் தெரிஞ்சா இவங்க கொடுக்குற அங்கீகாரம் எங்கெங்கே இருக்கு நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே. அப்புறம் 3 போட்டியில் வெற்றி பெற்றாருன்னு சகோதரி சொன்னாங்க,
அந்த மூணு போட்டிகளையும் அவர் பங்கெடுத்து அவருடைய திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா அதுக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாரு, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாரு, அவமதிக்கப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குற சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், பார ஒலிம்பிக்கு வந்த மாரியப்பன் தங்கவேலை பற்றி சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் சொல்லலை. ஆனால் சொல்லியிருப்பாங்க, அவர் இதற்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாரு, எப்படி அவருக்கு